காலச்சுவடு என்ற ஒரு அற்புத முயற்சி இன்னும் தொடர்கிறது என்பதில் என்னை போன்ற வாசகர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அந்த நின்று போன கதையை சொன்னார்கள் கவனம்மா அவர்கள். நானும் அதே காலகட்டத்தில் மையம் என்ற பத்திரிகையை தொடங்கி நடத்த முடியாமல் நிறுத்தியிருக்கிறேன். அது ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட கலைஞன் நடத்தும் பத்திரிகை என்பதற்காக அந்த சாயலில் இருக்கக்கூடாது என்று வீம்பாக பலரும் எழுதியிருக்கிறார்கள். சுந்தரராமசாமி அவர்களிடமும் கதை கேட்டு வாங்க வேண்டும் என்று மனதில் ஆசை இருந்தது. அதற்குள் பத்திரிகை நின்று விட்டது. ஆனால் அசோகமித்ரன் எழுதியிருக்கிறார், சுஜாதா எழுதியிருக்கிறார். இப்படி இந்த மாதிரியான பேரெழுத்தாளர்களை கொண்டு என் ரசிகர்கள் கையில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது கொஞ்சம் பேராசை இருந்தது, பிறகுதான் தெரிந்தது. அதற்கு பிறகு அந்த மையம் வேறு மையமாக வளர்ந்து இன்று ஒரு அரசியல் கட்சியாகவே வளர்ந்திருக்கிறது என்பது வேறு கதை. இப்பொழுது உங்கள் அந்த 96ல 107 பசுவையா என் கவிதைகளாக துவங்கியது இன்று இன்னமும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு பத்திரிகையாக, அதுவும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் நடந்து கொண்டிருப்பது என்னுடைய கனவு நனவான ஒரு உணர்வு. காரணம், எல்லா பதிப்புகளும் தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் டிஜிட்டல் டொமைனில் அவைலபிளாக இருக்க வேண்டும். அதை அப்பொழுதுதான் உலகெங்கும் பரவி கிடக்கும் தமிழர்கள் அதை தேடி பிடிக்கும் பொழுது அவர்கள் கையில் ஏதாவது கிட்டும் என்ற நம்பிக்கை. இப்பொழுது அது மட்டுமல்ல, இப்ப காலச்சோடுக்கு ஒரு தனி பெருமை என்னன்னா, தமிழ் எழுத்தாளர்கள் எத்தனை பேரை தெரியும் என்று கேட்டால் தமிழர்களுக்கு அந்த எண்ணிக்கை சரியாக சொல்ல வருமா தெரியாது. ஆனா கேரளாவுக்கு போய் கேட்டால் கிட்டு 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 கிட்டுன்னு வரிசையா பேர் சொல்லுவாங்க. தமிழ் எழுத்தாளர்களின் பெயர்களை, மலையாள எழுத்தாளர்கள் பெயர்கள் அல்ல, தமிழில் மட்டுமே எழுதுபவர்கள் பெயர்களை கூட அப்படி சொல்வார்கள். அப்படி தேடி தேடி படிக்கிறார்கள். அவர்களை பார்த்து நான் பொறாமைப்பட்டதுண்டு. அந்த பொறாமை கொஞ்சம் மட்டுப்பட்டதற்கான காரணம், பல நல்ல தமிழ் எழுத்தாளர்களை பதிப்பித்த பெருமை உங்களுக்கு உண்டு. தேடி தேடி அது செய்த ஒரு பணி. தமிழ் அறிஞர்கள் முன்பெல்லாம் ஒவ்வொரு வீடாக சென்று ஓலைச்சுவடுகள் தேடி அதை இன்று வாழும் தமிழுக்கு அவர்கள் தான் ஆதாரம் என்று சொல்வது போல், நல்ல எழுத்தாளர்களின் அடையாளமாக காலச்சுவடு நீண்ட ஆயுளுடம், நம்மையும் தாண்டிய ஆயுளுடம் அது இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏழு இந்திய மொழிகளில் இருந்தும் 20 உலக மொழிகளில் இருந்தும் காலச்சுவடு படைப்புகளை கொண்டு வந்து குவித்திருக்கிறது. இன்னொரு திருநெல்வேலிக்காரரின் கனவு, அதை நினைவாக்கி கொண்டிருக்கிறது காலச்சுவடு. 13 உலக மொழிகளிலும் வருவதாக நான் அறிந்து பப்ளிஷிங் நெக்ஸ்ட் என்ற பரிசுகளை எல்லாம் குவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தமிழுக்காக வழக்காடும் ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு தமிழ் எழுத்தாளனுக்கு இருக்கும் சிக்கல் போதாது என்று இந்த அரசியல் சிக்கல்கள் வரும்பொழுதெல்லாம் இப்படி தோள் கொடுக்க துணிவது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் சேர்ந்த ஒரு பாராட்டு விழாவாகத்தான் அதை நினைக்கிறேன். இந்த விழா என்பது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். சுரா அவர்கள் தான் கமலஹாசனை சந்தித்ததே ஒரு வாக்கியத்தில் சொல்லியிருக்கலாம் அவர்களிடம். எனக்கு அது வாழ்நாளில் ஒரு சம்பவம். அதுக்கு காரணமானவர் வந்து ஞானகுத்தர் அவர்கள். நானும் அவரும் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர். அப்ப அவர் சொன்னார், நீங்க கண்டிப்பா சூரா சந்திக்கணும். எதுக்குன்னு கேட்டேன் நான். அவர் சினிமாக்கு எழுதுவாரா தெரியாதே என்று சொன்னேன். இல்லை, நீங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறதா நான் பார்க்கணும் என்றார். அதை செய்தும் காட்டினார். நாங்க பேசும்போது ஒரு வாரத்தை அவர் குறுக்க பேசவே இல்லை. வாங்க சார், பேசுங்க, நீங்களும் பேசுங்கன்னு சொன்னேன். இல்லை இல்லை, நீங்க பேசுங்க.
அதை பார்க்கத்தான் நான் வந்திருக்கேன் என்று சொல்லி எங்களை அளவலாக விட்டு உரையாட விட்டு பின் சீட்டில் உட்கார்ந்துருந்தார். என்னோட தியேட்டரில் எனக்கு ஞாபகம் இருக்கு. நாங்கள் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தோம். ஃபோட்டோ எடுக்கணும்னு கூட எனக்கு தோணலை அன்னைக்கு. இப்பெல்லாம் வீடியோ கேமராவோடையே சுற்றிக்கிட்டு இருக்கேன் நான் அரசியலுக்கு வந்த காரணத்தினாலோ என்னமோ. அது அப்போ எனக்கு அது கூட தோணலை. ஒரு குறிப்பு எடுத்துக்க கூட இல்லை. நான் பல கேள்விகள் கேட்டேன். நான் ஒரு திரை எழுத்தாளராக எனக்கு பல கேள்விகள் இருந்தது. எப்படி அணுகுகிறீர்கள் உங்கள் கதைகளை? எப்படி ஒரு ஓவியன் எப்படி பார்த்த காட்சிகளை நுணுக்கி நுணுக்கி சின்ன கோர்வையாக வரைந்து கொண்டு வீட்டுக்கு சென்று பிற்பாடு அதையெல்லாம் உருவப்படுத்துவது போல் நீங்கள் எப்படி அதை அணுகிறீங்க? வாட் யூ டூ ஃபார் ரிசர்ச்? எவ்வளவு வாசிப்பீர்கள்? நீங்கள் எழுதும் பொழுது அந்த சம்பந்தமான விஷயங்களை பற்றி எவ்வளவு வாசிப்பீர்கள்? இதெல்லாம் கேட்டபோது நான் சுமாராக வாசிப்பேன், ஆனால் எழுதும்போது அவ்வளோ வாசிக்கிறது இல்லை என்றார். அது பெரிய பாடமாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அது நிறைவுடமாக இருப்பவர்கள் சொன்னது. நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும் போது மேலே ஊற்றினான்னா வழிஞ்சு ஓடிடும். நம்ம எழுத்தும் சேர்ந்து அதை அவர் ரொம்ப அழகாக எனக்கு சொல்லி கொடுத்தார். அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. இப்போ அவருடைய லைப்ரரி பற்றி சொன்னாங்க. இப்போ என்னுடைய லைப்ரரிக்கு ஒரு புத்தகத்தை அடையாளமாக வாங்க வேண்டும் என்றார்கள் சொன்னார்கள். அதில் வேற யார் புத்தகத்தையும் சொல்ல எனக்கு தோணல. ஞானக்கூத்தன் அவர்கள் தான் எனக்கு முதல்ல மனசில் வர்றாரு. அதனால் அதை சொல்கிறேன். இருந்தாலும் அது வந்து அவர்கள் இருவருக்கும் நான் செய்யும் மரியாதை. ஆனால் நான் வந்து ஒரு பேரிழப்புக்கு ஆளானேன் ஒரு 7-8 வருஷம் முன்னாடி. நான் வைத்திருந்த லைப்ரரி பாதி எரிஞ்சு போயிடுச்சு. இப்பொழுதும் என்னிடம் இருக்கும் நான் 13 வயதிலிருந்து வாங்கிய புத்தகங்கள் எல்லாம் கொஞ்சம் கருத்து போய் இருக்கு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கிரிக்கெட்டை விளையாடாதடா, வெயில் கருத்து போயிட்டு. அந்த மாதிரி என் புத்தகங்கள் எல்லாம் கருத்து போய் வந்திருக்கிறது. இங்கே அதை வந்து அந்த தீ இன்னும் அணையலை. அதை அணைப்பதற்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். இங்கே நீங்கள் இதுவரை என்ன பதித்து பதிப்பதித்து பதிப்பகத்தில் பதித்திருக்கிறீர்களோ அவையெல்லாம் என்னுடைய லைப்ரரியில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இது இதுதான் லார்ஜஸ்ட் பர்ச்சேசர்னு சொல்ல விரும்பலை. இது முன்னோடியாக நான் இருந்தேன்னா இதே ஆசையுடன் பல வாசகர்கள் தமிழகம் இருக்கிறார்கள். அவர்களும் இதை போல் செய்ய வேண்டும். அதற்கு முன்னோடியாக நான் இருக்க வேண்டும் என்பது தான் இந்த ஆசை. ஸோ யதளத் சாருடைய புத்தகம் வந்து ஒரு முதல் அச்சாரமாகவும் பிற்பாடு உடனே வெகு விரைவில் அத்தனை புத்தகங்களையும் வாங்கி அடுக்கி வைத்து அழகு பார்க்க வேண்டும், படிக்கவும் வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. இப்பொழுது அனந்த் அவர்களையும் நினைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே லிஸ்ட் ஆஃப் பாரதி, புதுமை பித்தன், தி ஜானகிராமன், ஜி நாகராஜன் அவர்கள், சுந்தரராஜன் அவர்கள், எம் பி வெங்கட்ராமன் அவர்கள், கரிசான் கொஞ்சி, ஆத்மநாதன், மௌனி போன்ற பல பெயர்கள் இங்கே நான் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக குறிப்பில் கொடுத்திருக்கிறார்கள். இவை எல்லாம் என்னை படிக்க வைத்து முடிந்தால் அவர்களை சென்று சந்திக்கவும் வைத்தவர் திரு அனந்த் அவர்கள். அவர் இறந்தபோது அவருடைய லைப்ரரி எனதானது. அதில் பாதி அறிந்த கோபம் தான் எனக்கு. இப்பொழுது அதை ஓரளவுக்கு சரி கட்டலாம் என்ற முனைப்பில் துவங்கி இருக்கிறேன். இந்த முயற்சியும் வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன். என்னை இந்த விழாவுக்கு அழைத்து பேச சொன்னதில் நானே எழுதி பதிப்பித்த பெருமை எனக்கு இருக்கிறது. இதை பக்கத்திலிருந்து வேடிக்கை பார்ப்பதில் இருக்கும் சந்தோஷம் மிக மிக ஒரு அற்புதமான சந்தோஷம். இது ஏதோ அபையடக்கத்திற்காக சொல்கிறேன் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். என்னிடம் கேட்பார்கள், ஒரு இயக்குனர் ஆகிவிட்டீர்கள், சினிமாவின் உச்சகட்டம் அதுதான், அப்பொழுது நீங்கள் அடுத்த கட்டமாக எதை, உயர் பதவி என்று எதை நினைக்கிறீர்கள் என்று என்னிடம் கேட்கும் போதெல்லாம் நான் உண்மையாக உணர்ந்து சொல்வது, நான் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கும் பல பெரிய இயக்குநர்களிடம் சொல்வது, மீண்டும் ரசிகனாக மாற வேண்டும் என்ற அந்த பேராவல். அதை எங்கோ இழந்து விடுகிறோம். படைப்பாளி என்ற ஒரு கர்வத்தில் அந்த ரசிக்கும் தன்மையை இழந்து விடுகிறோம். அந்த ரசனை எனக்கு மீள வேண்டும். மீண்ட சொர்க்கம் என்று ஸ்ரீதர் அவர்கள் ஒரு படத்திற்கு பேர் வச்சார். பாரடைஸ் ரீகெய்ன் அப்படின்னு
தமிழாக்கம் அது எனக்கு ரொம்ப பிடித்த தலைப்பு. அது அது மாதிரி என்னுடைய அந்த அந்த காலம் அனந்தவுடன் நான் போய் கனையாழிக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்வோம், என் நின்று போயிடக்கூடாது பத்திரிகைங்கிற ஒரு இதுக்காக அதே உணர்வுடன் நான் சொல்கிறேன். காலச்சோடு நீடூழி வாழ வேண்டும். அது பெரிய நல்ல மனமார்ந்த பாராட்டாக சொன்னது தான் அது, நம்மையும் தாண்டி வாழ வேண்டும் காலச்சுவடு என்று. அதை நாம் மனமாற சொல்லுகிறேன். இந்த விழாவில் என்னை பேச அழைத்ததற்கு எனக்கு பெரிய பெருமை. அனந்து இருந்திருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பார், ஞானக்கூத்தன் இருந்திருந்தால் கூத்தாடி இருப்பார். நன்றி, வணக்கம். மிக அருமையான, நாங்கள் எதிர்பார்த்தது போன்றவே இருந்த அமைந்த உரை. தாயம் என்ற ஒரு நாவலை நீங்க 1984 எழுதியிருக்கிறதா நான் பார்த்தேன். எங்களுடைய கோரிக்கையாக நாங்க இந்த இடத்துல இந்த நன்றி அறிவித்தலோடு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏராளமான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கு, திரை சார்ந்தும் மனிதர்கள் சார்ந்தும். நிச்சயம் நீங்கள் அதை புத்தகமாக வடிக்க வேண்டும். அது வரும் தலைமுறைக்கு உங்களுடைய அடையாளமாகவும் அது நின்று நிலவும் அப்படிங்கிற கோரிக்கையும் நாங்க இங்க வச்சுக்கிறோம். அந்த வகையில இணையதளத்தினை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்வோம். காலச்சுவடு இணையதளத்தை திறந்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். நன்றி, நன்றி, மிக நன்றி. நீங்க ஒரு வேண்டுகோள் விடுத்தீங்க, எனக்கு இன்னொரு பதிலுக்கு தமிழ் திரைக்கதைகளை நீங்கள் சீரியஸா எடுத்துக்கொண்டு அது நல்ல சிறந்த உங்களுக்கு சிறந்தது என்று தோன்றும் வர வேண்டும் என்று தோன்றும் கதைகளை நீங்கள் திரைக்கதைகளை செய்ய வேண்டும். நான் திரைக்கதைகள் வந்து தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான இடம் பிடித்திருப்பதாகவே நான் நம்புகிறேன். அது இன்னும் அந்த பாணி என்ன திரைக்கதைங்கிறது என்ன, நான் வந்து எம்ஏ டிகிரி படிச்சிருக்கேன் தமிழ்ல, இல்லை இங்க ஆங்கிலத்துல, நான் எதுக்கு இனிமே திரைக்கதை ஒர்க் ஷாப்க்கு வரணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அவர்கிட்ட நான் சொன்னது ஷேக்ஸ்பியர் இப்ப வந்தாருன்னா கண்டிப்பா ஒரு ஒர்க் ஷாப்க்கு வந்தாகணும், ஏன்னா இது வேற. நாம வந்து ஹோமோ எரெக்டஸ் ஆயிட்டோங்கிறதுனால நடை தெரியும்னு நம்பிடக்கூடாது. அதே மாதிரி சைக்கிள் விட முடியும்னு நம்புறது இன்னும் அதை விட ஆபத்தான விஷயம். இந்த சினிமாங்கிற திரைக்கதை எழுதுவது என்பது 200 பேர் வேலை செய்வதற்கான நோட்ஸ், அது ஒரு மிக முக்கியமான சயின்டிபிக் ஆவணம். அதை எழுதுவதற்கு தனித்திறமை வேண்டும். அதனால் அதை வெறும் எழுத்து படிப்பு மட்டும் போதாது, இது ஒரு 200 பேர் கேட்டது ஒரு என்ஜினியரிங் படிக்கிற மாதிரி தான் அது என்று நான் நம்புகிறேன். அதை நீங்களும் ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் நல்ல திரைக்கதைகளை தமிழில் காலச்சப்படு பதிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக நாங்கள் அதை பரிசீலித்து பண்றோம் சார். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.